ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 10/10/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை ஏகாதசி திதி மாலை 5:01 வரைக்கும் இருக்குது. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் காலை 8:28 வரைக்கும் இருக்கும். அதனைத் தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சர்வ ஏகாதசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. பெருமாளை நோக்கி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 8:00 முதல் 9:00 வரை நல்ல நேரம், மதியம் 12:00 முதல் 1:00 வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னால் சாமதான பேத தண்டம் என்றால் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த சாமதான பேத தண்டம் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். இதை வந்து எங்கள் தாத்தா பாட்டில் அடிக்கடி சொல்லின்னு இருப்பா. இதற்கான பொருள் புரியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த கால இளைஞர்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, நாம் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி காணணும் அப்படின்னு சொன்னால் சாமதான பேத தண்டம் என்கின்ற இந்த 4 வழிகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசை கிரமமாக அதில் எப்படி சொல்லியிருக்காளோ அதன்படி பிரயோகித்து பார்க்க வேண்டியது. இது என்ன சார் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நமக்கும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டா கூட அங்கே என்ன பண்ணணும்னு சொன்னால் முதலிலே சமாதானமாக போக வேண்டியது. நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் சண்டை போடாமல் என்ன பண்ணணும்னு சொன்னால், சார் உங்களுக்கு தெரியாததா, நீங்கள் பார்க்காததா சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாதானமாக போய் அவளை முதல்ல அப்படி கொஞ்சற மாதிரி பேசணுமா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கல, அவங்க நம்மளை மீறி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இரண்டாவதாக அந்த தானம் என்கின்ற அதாவது அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை ஊட்ட வேண்டும்னு சொல்கிறார். ஆசை வார்த்தைகள்னு சொன்னால் நீங்கள் இந்த விஷயத்தில் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும், நான் இதை பண்ணுறேன் உங்களுக்கு, அதை பண்ணுறேன், நான் இதை தரேன் அதைத்தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்க்க வேண்டியது. அதிலும் அவர்கள் ஒத்து வரவில்லை என்று சொன்னால் அடுத்தபடியாக பேதம் அப்படின்னு சொல்கிறார். பேதம்னு சொன்னால் ஏதோ ஒரு தந்திரமாக ஒரு வேலையை செய்து அந்த தந்திரத்தின் மூலமாக அவர்களுக்குள்ளாகவே அந்த வீட்டுக்குள்ளாகவே ஒரு கருத்து வேறுபாடு, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒன்றா சண்டை போட்டுட்டுருக்கா அப்படின்னு வச்சுட்டோம்னா அதில் யாராவது ஒருத்தர் அங்கே பிரித்து அவர்கள் நம்ம பக்கம் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது. இதற்கு நம்ம அழகாக ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், மகாபாரதத்தில் பார்த்தோம்னா இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பிரச்சனை இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே பிரச்சனை, பாண்டவர்கள் அஜ்ஞாத வாசல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, எங்களுடைய நிலத்தை திருப்பி கொடுங்கோ, அதாவது எங்களுடைய நாட்டை திருப்பி கொடுங்கோன்னு சொல்லி கேட்குறா. நாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு 5 கிராமங்களையாவது கொடுங்கள், இல்லாத 5 வீடுகளையாவது கொடுங்கள்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா தூதுங்கிறது வரார். அப்பையும் ஒத்து வரல இல்லையா. நம்ம அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அணுகுமுறையையே நம்ம இந்த சாமதான பேத தண்டத்திற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல வந்து ரொம்ப நிறைய சமாதானமாக சொல்லி பார்க்கிறார், அதிலேயும் சரியாக வரவில்லை. அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் அப்படியே ரொம்ப இறங்கி வந்து கேட்டு பார்க்கிறார், அப்பயும் இறங்கி வரல என்னும் போது அடுத்தபடியாக அந்த பேதம் என்பதை அங்கே உருவாக்குகிறார். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கௌரவர்கள் அதாவது துரியோதனனுடைய அவையிலே இருப்பவர்களிலே மிகவும் பலசாலி யார்னு பார்த்தோம்னா விதுரர் தானே. அந்த விதுரரையே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா தன் பக்கமாக இழுத்து கொள்கிறார். அவருக்கு அந்த அவர் கையிலே இருக்கக்கூடிய அந்த சிவ தனுசுவினை அவருக்கு நினைவூட்டி அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா சபையிலேயே விதுரன் என்ன பண்ணுறார், அந்த தனுசுவினை உடைத்து போட்டுவிட்டு என் கையில் இருக்கக்கூடிய இந்த தனுசானது எல்லோரையும் அழிக்கக்கூடிய வலிமை பெற்றது, நல்ல காலம் கிருஷ்ணான் எனக்கு ஞாபகப்படுத்தின, இது வந்து அதர்மத்தின் பின்னால் துணை இருக்கக்கூடாது, நான் இந்த மகாபாரத போரில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி விதுரன்
சூரியனானவர் அங்கே கோச்சின்னுக்கிறார் இல்லையா, கோச்சின்னு போயிடுறார் இல்லையா, அதாவது அவர்கள் கூட்டத்திற்குள்ளாகவே அந்த பேதத்தினை உருவாக்குவது அப்படிங்கிற அந்த தந்திரமான முறையையும் பயன்படுத்தி பார்க்க வேண்டும். அப்பொழுதும் சரிவரவில்லை என்று சொன்னால் இறுதியாக சொல்வதுதான் அந்த தண்டம் என்கின்ற, அதாவது நேரடியாக நீயானானா பார்த்துடலான்னு சொல்லி அந்த போர் அல்லது சண்டை அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த காலத்தில் நேரடியாக அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த தண்டம் என்கின்ற மெத்தடை தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா முதல்லையே கையில் எடுத்துடுறோம். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய நீதி சாஸ்திரம் இதனை நமக்கு சொல்லித்தருகிறது. எப்படி? சாம தான பேத தண்டம், முதலிலே கொஞ்சி பார்க்க வேண்டியது, பிறகு கெஞ்சி பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னால் அவர்களுக்குள்ளாக ஒரு பேதத்தை உருவாக்க வேண்டியது, அதுவும் சரியாக வரலன்னு சொல்லும் பொழுது தான் மிஞ்சி செல்ல வேண்டும், அதாவது அந்த தண்டம் என்கின்ற முறையை கையிலே எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நேரடியாக நம்ம ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இந்த காலத்து இளைஞர்களாகட்டும் அல்லது இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கோபம் அப்படின்னு டக்குன்னு வரும்பொழுது நேரடியாக போய் சண்டை போடுறோம், சட்டையை பிடிச்சிடுறோம், ஒருத்தர் அடிச்சுக்கிறோம். இதனால் வந்து யாருக்குமே எந்த விதமான பலனும் கிடைக்கிறது இல்லைல்லவா, பரஸ்பரம் இருபுறமும் இழப்பு என்பது தான் ஏற்படுகிறது. இதில் நடுவில் வேடிக்கை பார்க்குறது தான் சம்பாரிச்சுட்டு போகிறானே தவிர இதனால் இந்த இரு தரப்பினருக்குமே ஒரு நியாயம் என்பதே கிடைப்பதில்லை. ஆக நம்ம எடுத்த உடனே அவனா நம்ம பார்த்துடலான்னு சொல்லிட்டு நேராக சண்டைக்கு போகாமல் என்ன பண்ணணும் சொன்னால் எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடிய நியாயத்தையும் காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர்களிடத்திலே சென்று முதலிலே சமாதானத்தினை பேச வேண்டியது. இந்த சமாதானம் என்று தானே சொல்கிறார்கள், அதாவது சாமத்திற்கு அடுத்தபடியாக தானம் என்பது வருவதனால்தான் இதனை சமாதானம் என்றே சொல்கிறார்கள். இந்த சமாதான பேச்சு அதற்கப்புறம் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆசை வார்த்தைகளை சொல்ல வேண்டியது, அதிலும் சரிவரவில்லை என்று சொன்னால் பேதத்தினை உண்டாக்கி அங்கே தந்திரமான முறையிலே வெற்றி பெற வேண்டும் என்று பார்க்க வேண்டும். அதிலும் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று சொல்லும் பொழுதுதான் இறுதியாக நேரடியாக அந்த கோர்ட்டு கேஸ் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்திற்குள்ளே அந்த தண்டம் என்கின்ற முறையே கையிலே எடுக்க வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.